சமாதி, சமாதின்னு இருக்குனாவே போங்க அங்க எனர்ஜி இருக்குங்க. ஜீவசமாதியே இல்லாத இடத்துல கோயில் கட்டியிருக்கானுங்க. உள்ள போனீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எங்க கொல்லிமலையில அறப்பளீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் உட்காந்துருக்கு. நான் என் எனர்ஜி டோட்டலாக ட்ரெயின் ஆயிடுச்சு. என்னோட பெரிய சீக்ரெட் சொல்லக்கூடாது, வாயை தான் நோண்டி பிடிங்கிறீங்களா இப்போ எல்லாத்தையும் அப்படி எங்கே சொல்லாமல் இருக்கிறது. டோட்டல் எனர்ஜி ட்ரெயினும் பூரா கர்மாவும் கிளென்ஸ் ஆகலை. பெரிய பஞ்சாயத்தில் இருக்க உடம்பு ஏகப்பட்ட பிரச்சனை, பெசாமல் போய் ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருவாங்க. எந்த சமாதி எங்கே இருந்தாலும் போய் உட்காந்து. எங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, போகிற வழியில் அவர் இருக்கிறாரு, பார்த்துட்டு போவீங்களா மாட்டிங்களா? போய் ஏதோ அவங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரியே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க எதுவுமே. எப்படி போகணும், போகும்போது தான் டெக்னிக் சொல்லித்தரேன். ஜீவசமாதியில் எப்படி மொத்தத்தையும் பிடுங்கணும் அப்படின்னா கண்டுக்கவே கூடாது அவங்கள. நீங்கள் வாட்டுக்கு போவாங்க, உட்காருங்க, தவம் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, அங்கே இருக்கணும் உதவி பண்ணுங்க, ரிட்டர்ன் வந்துடுங்க. இது வேணும் அது வேணும் கேட்கவே கூடாது அந்த சித்தர்களை. நோட் பண்ணுவாங்க அவங்க, ஓ இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு அனைத்தையும் வழங்க. கேட்டிங்கன்னா கிடைக்காது, அழுது பிறண்டு உருண்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது எப்போ பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல, தயவு செஞ்சு தீர்த்து கொடு, தயவு செஞ்சு பண்ணுனா கிடைக்கும். ஜீவ சமாதி சமாதின்னு இருக்குனாவே போங்க, அங்க எனர்ஜி இருக்குங்க. 200% பவர் ரொம்ப ஜாஸ்தி. பழனி கணக்கம்பட்டியார் சமாதி நிறைய இருக்குங்க, நீங்கள் யூடியூப்ல போடும். கோயம்புத்தூர்ல எத்தனை சமாதி இருக்கு தெரியுமா? பன்னிமடையில சித்தயோகி சாமையான்னு ஒருத்தர் ஜீவ சமாதி இருக்கு. மருதமலை போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தர், அது குகை, அது சமாதி கிடையாது, அங்கே எனர்ஜி இருக்கு. எங்கங்க ஆனமலையில் ஒன்று இருக்கு, நான் போனதில்ல பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இன்னும் 2-3 சமாதி நானே போன பேர் மறந்துட்டேன் நான். ஜீவ சமாதி, ஆமாம், வெள்ளிங்கிரினா ஈஷா யோகா மையம் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதினே ஒன்று இருக்குது. அங்கே எத்தனை பேர் போயிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், அதெல்லாம் டைம் இருந்துன்னா போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த போனீங்கன்னா தூக்கி அடிக்கும் அவ்வளோ எனர்ஜி, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத எனர்ஜி. அப்படி இல்லையா, ஜீவசமாதியே இல்லாத இடத்துல கோயில் கட்டியிருக்கானுங்க. உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். எங்கள் கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் உட்காந்துருங்க. நான் என் எனர்ஜி டோட்டலாக ட்ரெயின் ஆயிடுச்சு. என்னோட பெரிய சீக்ரெட் சொல்லக்கூடாது, வாயை தான் நோண்டி பிடிங்கிறீங்களா இப்போ எல்லாத்தையும் அப்புறம் எங்கே சொல்லாமல் இருக்கிறது. டோட்டல் எனர்ஜி ட்ரெயினும் பூரா கர்மாவும் கிளென்ஸ் ஆகலை. பெரிய பஞ்சாயத்தில் இருக்க உடம்பு ஏகப்பட்ட பிரச்சனை, பெசாமல் போய் ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருவாங்க. எவனையும் கண்டுக்க மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய அறம் வளர்த்த நாயகி அம்மனும் 18 சித்தர்களும் அங்கே பூஜை பண்ணி கொல்லிப்பாவைன்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. போனீங்கன்னாவே அப்பே ஒரு உட்பட்ட ஒரு அறப்பளீஸ்வரர் கோயிலுங்க, ரொம்ப ஃபேமஸுங்க. அது நீ யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. என்னங்க, நிறையா ஃபால்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த ஃபால்ஸ் சொல்லுங்க. ஆமாம், அந்த அந்த மெயின் ஃபால்ஸுக்கு ஆபு அதான் ஏங்க, அது கொல்லிமலையோட அது மெயின் லேண்ட்மார்க் மாதிரி. அது நீங்கள் போய் யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அறப்பளீஸ்வரர் கோவில், ஞாபகத்தில் வச்சுங்க. ஆமாம், கொங்கண சித்தர் ஊதியூரில் இல்லைங்க, அது மலை. கொங்கண சித்தருடைய சமாதி எங்கே இருக்குது சொல்லுங்கள் யாராவது கரெக்டாக. யார் சொன்னது திருப்பதினு யார் சொன்னது? வெரி குட், திருப்பதியில் தான் இருக்குது. திருப்பதி மலை என்பது கொங்கண சித்தரோட ஜீவ சமாதிக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு வைகுண்ட பெருமாள் கிடையாது, அங்கே கொங்கண சித்தர் தான் இருக்கிறார். அருட்பெருஜோதி ஆண்டவரில் அவர் அங்கேருந்து அருள் செய்கிறார். பரஞ்சோதி மகான் திருவொற்றியூரில் தான், திருப்பட்டூரில் பிறகு திருவொற்றியூரில் தான் இருக்குது பரஞ்சோதி மகானுடைய சமாதி. பதஞ்சலி முனிவர் போகலாமே, அதாங்க சமாதின்னு இருக்குன்னா எங்கே வேணாலும் போங்க, பிரச்சனையே இல்லை. கிளியர், நான் சொன்னது புரிஞ்சா? எந்த சமாதி எங்க இருந்தாலும் போய் உட்காந்து. எங்க நான் என்ன கேட்கறேன், இப்போ உங்களோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, போற வழியில அவர் இருக்கிறாரு, பார்த்துட்டு போவீங்களா மாட்டீங்களா? போய் ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போவீங்களா மாட்டீங்களா? போற வழியில தான் இருக்க. அந்த மாதிரி உங்க தாத்தா பெரியப்பா சித்தப்பா சமாதி ஆயிருக்காங்க, போய் அவங்களுக்கு நன்றி செலுத்துற மாதிரி அப்படி போங்க. போய் ஏதோ அவங்ககிட்ட வந்து பிடுங்குற மாதிரியே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க எதுவுமே. எப்படி போகணும், போகும்போது இதான் டெக்னிக் சொல்லித்தரேன். ஜீவசமாதியில் எப்படி மொத்தத்தையும் பிடுங்கணும் அப்படின்னா கண்டுக்கவே கூடாது அவங்கள. நீங்கள் வாட்டுக்கு போவாங்க, உட்காருங்க, தவம் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், அங்கே இருக்கணும் உதவி பண்ணுங்கள், ரிட்டர்ன் வந்துடுங்க. இது வேணும் அது வேணும் கேட்கவே கூடாது அந்த சித்தர்களை. நோட் பண்ணுவாங்க அவங்க, ஓ இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு அனைத்தையும் வழங்குவ. கேட்டிங்கன்னா கிடைக்காது, அழுது பிறண்டு உருண்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும், கேட்கவே இல்லைனாலும் பெருசாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 3 சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்? எப்போ கிடைக்காது கேட்டிங்கன்னா கிடைக்காது, அசால்ட்டாக ஏதோ போனோம் உட்காந்தோன்னு சொல்லி சுயநலத்தில் ஆசையில் கேட்டிங்கன்னா கிடைக்காது, அழுது பிறண்டு உருண்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது எப்போ பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல, தயவு செஞ்சு தீர்த்து கொடு, தயவு செஞ்சு பண்ணுனா கிடைக்கும். 3வது என்ன சொன்னேன்? கேட்கவே இல்லைனாலும் கிடைக்கும். அது எப்படி? இவர்கள் தான் மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள். இந்த நிலையில் தான் கேட்கவே மாட்டாங்க, ஆனால் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்?
அவனுக்கு சத்தியம் தெரியும். எதையும் கேட்க தேவையில்ல. தகுதியானது தகுதியான நேரத்திற்கு தகுதியான நபரிடமிருந்து தகுதியான நபருக்கு வந்து சேரும் என்பது ஞானியினுடைய எடுத்துக்காட்டு, ஞானியினுடைய கருத்து. அப்போ கிடைக்குமா கிடைக்காதா? நான் எங்கே போனாலும் எதுவும் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன் இனிமேலும். அடுத்தவங்களுக்காக கேட்டது உண்டு, எனக்காக ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பெரிய பெரிய பிரச்சனை வந்த போய் கேட்டதில்லை. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணி கேட்கலாமா வேணாமா எப்படி கேட்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி. கிளியர்? லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன். சரி, லாஸ்ட் த்ரீ க்வெஸ்சனுக்கு சண்டை போடாதீங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக கூட பிறப்பாய் என்று திருமூலர் கூறுகிறார். நான் சொல்ல, திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். பாவம் அதிகம் செஞ்சோம்னா எப்படி வேணாலும் டிகிரேட் ஆகும், கண்டிப்பாக மனித பிறவி கிடைக்கும் தான் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் டிகிரேட் ஆகலாம், எடுக்காது. பாவம் பண்ணீங்கன்னா மீண்டும் டிகிரேட் ஆவீங்க, 200% நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பாவ செயல்களை பொறு. சரி, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி லாஜிக்காக வரேன். இப்போ நீங்கள் நல்ல நிலைக்கு ஆன்ம நிலைக்கு வந்துட்டீங்க, அதிக பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன்னு பாவமாக பண்ணி தள்ளுறீங்க, அப்போ எப்படி அதெல்லாம் பாதிக்காதா உங்களை? பாதிக்குமா பாதிக்காதா? இந்த பிறவியில் மட்டும் இல்லை, நீ அடுத்த பிறவி எடுத்தாலும் பாதிக்கும். அப்படியும் பிறப்பீங்க, உடல் பிரச்சனையோடும் பிறப்பீங்க. நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்தது, கைகால் சரியாக வராமல் வேற ஏதாவது பிரச்சனை நோயோடும் பிறப்பீங்க, அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பாவம் அதிகம் பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் டிகிரேட் ஆகி நாயா பன்றியா கழுதியா குதிரையாகவும் வருவீர்கள். அப்படி வந்த கதைகளும் உண்டு, அப்படி இருக்கின்ற வரலாறுகளும் உண்டு. பிரதர், நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்கு, அது மூலமா அவங்க பிரஷர் தான் எனக்கு இந்த இதை தியானம் பண்ண. அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு தான் இதை பண்ண சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நாளைக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி உங்களுக்கு, போய் தான் வேற வழி இல்லைல்ல நமக்கு. அப்போ இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தானே நீங்கள் அதை பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறீங்க. இதை வேலையாக நினைக்காம இது வாழ்க்கையின் அங்கமாக நினச்சிங்கன்னா பண்ணிடுவீங்க, வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் தான் புது புது தாட்டாக வரும், அதனால வரைக்கும் வராத தாட்டெல்லாம் வரும். அந்த நேரத்தில் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எண்ணங்கள் வரும், கடன் பிரச்சனை வரும், பொருளாதார எல்லா பஞ்சாயத்து வரும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், 2-3 மாதம் கொஞ்சம் சிரமப்பட்டு கர்மவினை பண்ண விடாது உங்களை. அது வேலையே அதுதான், அதைத்தான் பண்ணும், பண்ண விடாது. மீண்டும் மீண்டும் நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து உங்க உடம்ப பயிற்சி பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த தாட்ஸ் வர்றது. ஒன் டே மட்டும் நான் பண்ண பிரம்ம முகூர்த்தத்துல எனக்கு நல்ல வைப்ரேஷன் நல்லா கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி கிளாத் வச்சு பண்ண நல்ல எனர்ஜி கிடைச்சது, அதுக்கப்புறம் பண்ண முடியல. பாத்தீங்களா, பண்ணா கிடைக்குது. அப்ப நம்ம தான் பண்ணல, பண்ண விட மாட்டேங்குது. இறைவன்கிட்ட இதை நான் விடாம பண்ணணும்ன்றதே கோரிக்கையா வச்சுக்கிட்டே வாங்க, ரெகுலரா நடக்கும். கிளியர்? மகிழ்ச்சி. ஸ்படிய மாலை எதுக்காகனா உடம்புல ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏறக்கூடிய ஸ்படியம்னா தெரியுமா தெரியாது உங்களுக்கு என்னென்னு? தண்ணி பல வருட காலமாக தேங்கி ஒரு இடத்துல வந்து கட்டியாக மாறிடும், அந்த கட்டியிலேருந்து எடுத்து உடச்சி அதை ஒரிஜினலாக பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்படிகம். ருத்ராட்சம் எதுக்காக அப்படின்னா பயன்படுத்தியே தீரணும்னு அவசியம் இல்லை. பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இப்போ நான்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை கம்ப்ளீட்டாக நான் பார்த்துட்டேன். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ரசமணி, இந்த ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி நிலையை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும், தேவையில்லாமல் கவனம் செதறாது, எண்ணம் செதறாது, பல பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு தான் ஸ்படிகம் மெயினாக ஹீட்டு குறைக்கிறது, அதுக்கு தியானத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஹீட்டு குறைக்கிறது தான். ருத்ராட்சம் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். ரசமணி நம்ம எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்கறதில்ல, அது நம்ம இங்கே கொடுக்கறதே இல்லை. அது பல குவாலிட்டி செக் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்க ஜாதகங்கள்லாம் செக் பண்ணி தான், டோட்டலாக 40-50 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே கொடுத்துடல. அப்போ பார்த்துங்க, 500,000 பேர் இருந்து 40-50 பேருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி நான் கொடுக்குறோம்னு. ஸோ அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நல்ல நிலை கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே பயன்படும். அப்படி இல்லை, நம்ம அப்படி நினைக்கிறோம், அது சேலஞ்சிங்காக இல்லை. அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல் மேலையும் கூட்டு போகும், கீழையும் கூட்டு வரும். இப்போ பயிற்சி பண்ணி 3வது நாள் 100 கோடி ரூபா சைன் பண்ணவர்லாம் இருக்கார் நம்மளுடைய ஃபவுண்டேஷனில். பயிற்சி பண்ணி பிஸ்னஸ் ரொம்ப, பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ரொம்ப லோவாக இருந்தது, பயிற்சி பண்ண 3வது மாதம் அந்த இடத்துலையே நினைத்து பார்க்க முடியாத பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆகிட்டார். நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. ரெண்டும் நடக்கும், ஒன்று கீழே போகும் இல்லை மேலே போகும், ரெண்டுக்குமே பயப்படக்கூடாது. கீழே போனாலும் மறுபடியும் மேலே தான் கொண்டு வருவாங்களா, கொஞ்சம் பொறுமை வேணும். இறைவன் ஒரு கிளென்சிங் ப்ராசஸில் இறங்குறாருன்னா அவர் கரெக்டாக தான் கிளென்ஸ் பண்ணுறாரு, என்னை கவனிக்கிறாரு அப்படின்றத தீட்சை கொடுத்த உடனே நீங்கள் இறைவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க. என்னுடைய வேலை தான், கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் காமன் பீப்புளில் இப்போ இறைவனுடைய நேரடி கண்காணிப்பில் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க.
இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கையாக நம்புனீங்கன்னா எல்லாமே தானாக நடக்கும். ஸோ ஒருபோதும் இறைவனை குறை சொல்லக்கூடாது, இறைவன் மேலே சந்தேகப்படக்கூடாது, இறைவன் அதை பண்ணிடுவாரான்ற கேள்வியே வரக்கூடாது. நிச்சயம் நல்லது நடக்கும். கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.